அடியவனின் அன்பான வணக்கம் வளம்மிக்க சோழ நாட்டிலே எழிலோடு காணப்படக்கூடிய தெய்வத்தலம் திருவானைக் காவல் காவிரியாறு வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இடம் காவிரியாற்றின் கரையிலே ஒரு சோலை இருந்ததாம் அந்த சோலையிலே வெண் நாவல் பழங்கள் பழுக்கக்கூடிய வெள்ளை நாவல் மரம் ஒன்றிருந்ததாம் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் சுயம்புவாய் எழுந்தருளி இருந்ததாம் அந்த காலகட்டத்திலே ஒரு யானை தவ சிந்தனை மிக்க ஒரு யானை நாள்தோறும் காவிரி ஆற்றிலிருந்து தன்னுடைய துதிக்கையால் நீர் மொண்டு வந்தும் மலர்களை எடுத்து வந்தும் அந்த சிவலிங்கத்தை தவறாமல் வழிபட்டு வந்ததாம் இந்த காரணம் கருதியே அந்த நகருக்கு திரு ஆணை காவல் திருவானைக் காவல் என்ற பெயர் வந்ததாம் இந்த பாடல் பெற்ற திருத்தலம் இன்று தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இன்று நாம் பார்க்க இருக்கும் நாயனார் கதை அந்த மண்ணுக்கு உரியது அந்த வெள்ளை நாவல் மரத்தின் மீது அறிவுடைய ஒரு சிலந்தி வசித்து வந்ததாம் நாள்தோறும் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்த அந்த சிலந்தி சிவலிங்கத்தின் மீது சூரிய வெப்பம் படாமலும் இலை தலை போன்ற சருகுகள் உதிர்ந்து விழாமலும் ஞானத்தோடு கூடிய அந்த சிலந்தி தன் வாயிலிருந்து உமிழ்நீரை சுரந்து ஒரு வலை பின்னியதாம் சிலந்தி வலை ஒரு பெரிய நூற்பந்தலாக திகழ்ந்ததாம் நாள்தோறும் வழக்கம் போல சிவலிங்கத்தை வழிபடுவதற்காக வருகிற அந்த யானை சிலந்தி பின்னிய வலையை பார்த்து சினம் கொண்டதாம் அடடா எம்பெருமான் மீது தூய்மையற்ற இந்த செயலை செய்தது யார் அந்த சிலந்திக்கு என்னே அறிவீனம் என்று கோபம் கொண்ட யானை அந்த சிலந்தி வலையை சிதைத்து பின்னர் சிவலிங்கத்தை வழிபட்டு சென்றது வெள்ளை யானையின் இந்த செயலை கண்ட சிலந்தி வருத்தமுற்றது ஏன் இந்த யானைக்கு கொஞ்சம்கூட மதியில்லை சிவலிங்கத்தின் மீது இலை தலை சருகுகள் சூரிய ஒளி படக்கூடாது என்றல்லவா நான் பந்தலமைத்தேன் என்று வருத்தமுற்ற சிலந்தி மீண்டும் யானை சென்ற பிறகு தாமே முயன்று அந்த நூல் பந்தலிட்டதாம் இவ்வாறு நாள்தோறும் சிலந்தி வலை பின்னுவதும் யானை அதை சிதைத்து வணங்குவதுமாக செயல்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தது ஒரு நாள் சிலந்திக்கு கடும் கோபம் வந்துவிட்டது தான் கட்டுகிற வலையை அழித்து விடுகிற யானையை கொல்ல வேண்டும் என்று சினத்தினால் சிலந்தி முடிவு கட்டியது போல சிவபெருமானை வழிபட வந்த சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து கடித்தது சிலந்தியின் செயலால் சினம் கொண்ட யானை தன்னுடைய துதிக்கையை தானே ஓங்கி ஓங்கி வேகமாக நிலத்தில் அடித்தது துதிக்கைக்குள்ளிருந்த சிலந்தியும் இறந்தது அந்த சிலந்தி கடித்ததனால் விஷம் ஏறிய யானையும் மடிந்தது இருவருமே சிவபக்தி கொண்டவர்கள் இரு உயிர்களுமே சிவநாமம் சொல்லி வந்தவை அதனதன் அறிவுக்கு எட்டிய வகையில் சிவலிங்கத்துக்கு சேவை செய்து வந்த இரண்டு உயிர்களும் சிவனடியை சென்று சேர்ந்தன இறைவன் யானைக்கு சிவலோக பதவியை அளித்தார் அந்த சிலந்திக்கு மறுபிறப்பு உண்டு என தீர்மானித்தார் ஏனெனில் முதலில் யானையை கொல்ல நினைத்தது சிலந்திதானே அதனால் மறுபிறவி ஆனாலும் அந்த பிறவியில் சிவத்தொண்டு செய்து எம் திருவடி வந்து சேர்வாய் என்று சிவன் அருள் புரிந்தாராம் இதோடு நிற்கட்டும் இப்போது நான் திருவானைக்காவலுக்கு காவலுக்கு மீண்டும் வரவேண்டும் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுபதேவன் என்கிற சோழ மன்னன் நாட்டை ஆண்டு வந்தான் அவனுடைய மாதரசியார் கமலவதி இருவருக்கும் பிள்ளைப்பேறு இல்லையே என்று எம்பெருமான் சிவனை வணங்கி காத்திருந்தனர் சிவன் திருவருள் புரிந்ததற்கேற்ப கமலவதி தாயாரின் மணி வயிற்றிலே கரு உருவானது அந்த கரு முற்பிறப்பில் சிலந்தியாக பிறந்து சிவலிங்கத்துக்கு பந்தலமைத்த உயிர் பிரசவ காலம் நெருங்கியது சோதிட வல்லுநர்கள் அரண்மனை கணிகையர்கள் ஒரு கணிப்பை சொன்னார்கள் இந்த குழந்தை இன்னும் ஒரு நாளிகை நேரம் கழித்து பிறக்குமானால் மூன்று உலகத்தையும் ஆளக்கூடிய ஆற்றலை பிறக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அரண்மனையே பதற்றமடைந்தது சோதிடர் மொழிந்ததை கேட்ட கமலவதி அம்மையார் ஒரு முடிவெடுத்தார் ஒரு நாழிகை தாமதித்துதான் எனது குழந்தை இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் அவன் இந்த மூவுலகையும் ஆள வேண்டும் என்ற பாசத்தால் வேட்கையால் தம்முடைய தோழிகளை அழைத்து எம்மை தலைகீழாய் கட்டி தொங்கவிடுக என்று ஆணையிட்டார் தோழிகளெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமாய் முடியாது என்று மறுத்தனர் மீண்டும் மீண்டும் அரசி ஆணையிட்ட காரணத்தால் அரசியார் சொன்ன வண்ணமே அவருடைய கால்களை மேலாகவும் தலை கீழாகவும் வருமாறு தலைகீழாக கட்டி தொங்க விட்டனர் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கேட்டு கொண்டிருந்தவர் கண்களிலே தாரை தாரையாய் கண்ணீர் ஆனால் அரசியார் வைராக்கியமாக இருந்தார் தன் பிள்ளை அரசனுக்கு பிறக்கிற பிள்ளை மூவுலகையும் ஆண்டு புகழ் பெற என்று தான் தியாகம் செய்ய முடிவெடுத்தார் உரிய நேரம் வந்தது கட்டுகளை அவிழ்த்தனர் அரசியாரை கீழே கிடத்தினர் குழந்தை பிறந்தது தலையிலாய் கட்டி தொங்கவிடப்பட்ட காரணத்தால் குழந்தையின் தலைக்கு இரத்தம் ஏறி கண்கள் சிவந்து காணப்பட்டது அரசியார் குழந்தையை பார்த்தார் உச்சி மோந்தார் கண்கள் சிவந்திருந்ததனால் செங்கனா என் செல்வ கோவே செங்கனா என்று வாஞ்சையோடு கொஞ்சினாள் ஆனால் அரசியார்க்கு அதற்கு பிறகு அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கிற வாய்ப்பு கிட்டவே இல்லை உடன் ஆவி பிரிந்தது அரண்மனையில் ஒருசேர குழந்தை பிறந்த மகிழ்ச்சியும் தாயார் இறந்த துக்கமும் நீடித்தது ஆனாலும் அரசர் சுபதேவன் மனம் கலங்காமல் தன் மகனை அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறச் செய்து மிகச்சிறப்பாக வளர்த்து அவனிடம் அரச உரிமையை கொடுத்து தான் காட்டுக்கு சென்று தவம் செய்யலானார் அரசியாரால் பெயர் வைக்கப்பட்ட கோச்செங்கனான் என்கிற அந்த கோச்செங்கட் சோழ அரசன் எப்படி நாயனார் ஆனார் முற்பிறவியிலே பால் மிகுந்த அன்பு கொண்டிருந்த சிலந்தியின் நினைவு அவருக்கு எப்போதும் மாறாமல் இருந்தது அரணார் சிவனார் மீது ஆறாத காதல் பூண்டு ஆலயம் எழுப்ப தயாரானார் முதலாவதாக திருவானைக்கோவிலில் மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பினார் ஆனாலும் கூட அந்த யானையின் நினைவு வந்த காரணத்தால் சிவனை யானை நெருங்க முடியாத வண்ணம் நுழைவாயிலை மிகச் சிறியதாக திட்டிவாயில் என்று அமைத்தார் அதோடு மந்திரிமார்களை ஏவச் செய்து நாடெங்கிலும் சிவாலயங்களை எழுப்பினார் எல்லா இடங்களிலும் மாடக் நிர்மாணித்தார் யானை உள்ளே நுழையாத வண்ணமே கர்ப்பக்கிரகத்தை அமைத்தார் எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டிய ஒரே சோழ மன்னன் சோழன்கோ செங்கனான் மூன்று பெருமாள் ஆலயங்களையும் அவர் நிர்மாணித்ததாக வரலாறு சொல்லுகிறது மக்கள் மனம் அமைதி பெற ஆன்மீகத்திலே திளைக்க பக்தி பயிர் வளர்க்க ஒரு மன்னன் தன் வாழ்நாளில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை அமைத்த மாபெரும் சாதனையை செய்த சிவத்தொண்டர் என்கிற காரணத்தால் அறுபத்து மூவருள் ஒருவரானார் கோச்செங்கட் சோழநாயனார் கதை இதோடு நிறைவு ஆன்மீகத்தில் திளைப்போம் நாளும் அறிவளையில் இணைந்திருப்போம் அன்புடன் நாராயணமூர்த்தி வணக்கம்